ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னால் என்ன அதை எப்படி அப்ளை பண்ணலாம் நம்ம பெண் குழந்தைக்கு என்னலாம் அதை வச்சு லாபம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த செல்வ மகள் சேமிப்பு தி திட்டத்தில் எத்தனை பேருக்கு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடலாம் அதுவும் அந்த குழந்தைகளுக்கு பத்து வயசுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செல்வ மகள் திட்டத்தோடய டீட்டெயில் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கண்டிப்பாக இருபத்தோரு வருஷம் வந்து இதை முடிச்சிருக்கணும் ஆனால் நம்ம பதினாலு வருஷம் மட்டும் காசு கட்டினா போதும் பதினஞ்சாவது வருஷத்துல இருந்து நம்ம காசு கட்டினதுக்கு வட்டியும் அந்த வட்டிக்கு வட்டியும் கூட்டு வட்டியுமா சேர்ந்து தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்க போகுது மொத்தம் நம்ம வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமம் கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ காசு கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டுக்கிடலாம் அதாவது ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு முறை வந்து நம்ம கட்டிக்கிடலாம் ஒன்றரை லட்சம் வரைக்கும் தான் கட்டணும் அதாவது நம்ம ஒரு குழந்தைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கு தான் கட்டணும்னு கவர்மெண்டே வந்து உத்தரவு கொடுத்துருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில வந்து நிறுத்தக்கூடாது அப்படி நம்ம நிறுத்தணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது கட்டினா மட்டும்தான் நம்ம கட்டின ரூபாயாவது தருவாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னா இடையில வந்து நிறுத்தவே கூடாது அப்போ தான் நமக்கு இதில் வந்து பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நமக்கு ரொம்பவே யூஸ் என்ன அப்படின்னா நம்ம கட்டுற காசுக்கும் நமக்கு இன் இன்கம் டேக்ஸ் கிடையாது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் எந்தவித ஒரு இன்கம் டேக்ஸுமே கிடையாது டைரெக்டாக அமௌண்ட் அத்தனையுமே நமக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான அக்கௌண்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நேஷ்னல் பேங்க்லேயும் இப்போ வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க சொல்கிறாங்க அதுலேயும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிடலாம் இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கையில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்ததாக வந்து ரேஷன் கார்டு அது எதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக வேணும் சைல்டுக்கும் வேணும் பேரண்ட்டுக்கும் வேணும் ஒரு வேளை சின்ன குழந்தை அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட்டே போதுமானதாக தான் இருக்கும் நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டி இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாக இருந்ததை ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக மாற்றிருக்குறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் ஒரு ஊரில் இந்த ஸ்கீமை வந்து கட்டிக்கிட்டு இருப்போம் நான் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர் மூலமாக வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க கொடுத்துருக்குற நம்பர்ஸை வந்து நம்ம அந்த ஊரில் கொண்டு இதே ஸ்கீமை அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா இந்த ஸ்கீமில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் உண்டு அது என்ன அப்படின்னா இருபத்தோரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் வந்து பொண்ணோட இருபத்தோரு வயசு வரைக்கும் தான் கம்ப்ளீட் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது கண்டிப்பாக இருபத்தி வருஷம் வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எந்த வயசுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தோம் இனி வந்து நம்ம கட்டுற காசை எந்த வயசில் எடுக்கலாம் எவ்வளோ வட்டி விகிதம் விழும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பதினெட்டு வருஷம் கழித்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம படிப்புக்காக விட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து அதனால் வரைக்கும் எவ்வளோ வட்டி வந்திருக்கோ அந்த ரூபாயை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருபத்தி ஒரு வருஷம் முடிவில் தான் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமில் இப்போ நம்மளால் மாதம் மாதம் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணலாம் அப்படி இல்லை என்னால் முடியாது ஒரே டைமில் தான் கட்ட முடியும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கூட இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அதில் வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம பதினாலு வருஷம் மட்டும் அமௌண்ட் கட்டினா போதும் பதினைஞ்சாவது வருஷத்துலேருந்து அந்த வ அமௌண்ட்டுக்கும் சேர்த்து வட்டிக்கும் வட்டி அதாவது கூட்டு வட்டி மூலமாக நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதா தான் சொல்லியிருந்தோம் அது எப்படின்னு நாம் இப்போ பார்த்துடலாம் இப்போ நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி உண்டு அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் இந்த எஸ்எஸ்ஒய் கேல்குலேஷனில் மந்த்லி நம்ம ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் நம்ம கட்ட நம்மளால் கட்ட முடியும் அந்த அறுபதாயிரத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டையே நம்ம பதினாலு வருஷம் ஆகும்போது எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நம்ம கட்டி முடிச்சிருப்போம் அந்த பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து காசு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காசுக்கு தேவையான வட்டியும் அதுக்கு அந்த வட்டிக்கு வட்டியும் போட்டு தான் நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் இதே அமௌண்ட் வந்து பதினெட்டு வருஷத்தோட முடிவில் எட்டு லட்சத்தி சம்திங் ரூபாயாக டோட்டல் அமௌண்ட்டாக நமக்கு நிற்கும் இதை வந்து நம்ம பதினெட்டு வருஷத்தில் எடுத்தோம் அப்படின்னா அது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கோ அதாவது வட்டி ஏறி இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க கேன் வில் ட்ரா அதாவது நம்ம வந்து பத்து லட்சம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் ஆனால் நாம் அப்படி எடுக்காமல் கரெக்டாக இருபத்தி ஒரு வருஷத்தோட எண்டில் இந்த அமௌண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த கூ கூட்டு வட்டியால் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இது தாங்க இருக்கிறதுலே நல்ல பெனிஃபிட் இந்த கூட்டு வட்டியால் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்கீமில் வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்கீமில் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பொண்ணுக்கு தான் அதாவது இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பொண்ணு இருந்தால் அதுக்கு வந்து இது வந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்வின்ஸாக மொத குழந்த பிறந்தா மூணு பொண்ணுங்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு எட்டு வயசு இருக்கும்போது நம்ம இந்த ஸ்கீம் ஆரம்பித்தோம் அப்படின்னா இருபத்தி ஒரு வருஷம் தான் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம குழந்தைக்கு கல்யாணம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னக்கிட்டேயே வேணாலும் இந்த காசை எடுத்துக்கிடலாம் ஆனால் அப்போ வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குதோ அந்த அமௌண்ட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு இந்த காசு வேண்டாம் இருபத்தோரு வருஷம் முடிஞ்ச பிறகு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் இருபத்தோரு வருஷம் முடிஞ்ச பிறகுனா நமக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே மொத்தமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அதனால் நாமளும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இப்போவே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி திட்டம் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க பொன் மகன் சேமிப்பு திட்டம்னு ஆண் குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் பசங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்களும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொன்மகன் திட்டம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ